நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்டர் பேட்டரி எரெக்ஷன்ஸ் வந்து கம்மியா பண்ணுவாங்க எனக்கு சுயன்மா செய்யறப்ப எனக்கு வந்து எரெக்ஷன் பார்த்தல இதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போக வேண்டியது அதுக்கு வந்து ஒரு வயக்கரா மாத்திரை சாப்பிட வேண்டியது எதுக்குதான் வயக்கரா சாப்பிடுறதுமே ஒண்ணு இல்லாம போச்சு வயகரான்றது வெறும் ரத்த குழாய்களை மட்டும்தான் ஆக்ட் பண்ணும் மைண்டில் ஆக்ட் பண்ணாது நீங்கள் என்ன தான் வயகரா மாத்திரை சாப்பிட்டுட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்போ சுச்சுவேஷன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா உங்களால் பண்ண முடியாது இதுதான் மாத்திரைகளில் வர பெரிய பிரச்சனை எவ்வளோ எடுக்கணும் என்ன டோஸில் எடுக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும் ஏன்னா வயக்கராகிறது ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் நீங்கள் அதை விட்டுட்டு அந்த மாத்திரை வந்து காற்றால் சாப்பிட்டு சாயங்காலம் செக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க முடியாது வயக்கரா வந்து சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது வயக்கிரா மாத்திரைகளை எடுக்கவே கூடாது ப்ராப்ளம் என்னென்னா ஆர்கானிக்ன்ற பேரில் நான் இந்த இந்த ப்ரோக்ராமில் சொல்கிற முக்கியமான விஷயம் தான் ஆர்கானிக் கேப்சல்ஸ் கொடுத்தா கல்யாணம் ஆடுறதுக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற ஒரு அந்த ஃபீலிங் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம செக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து அவங்க நம்மளை பற்றி எந்த ஒரு ஒப்பீனியன் வரக்கூடாது இவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்கன்னா இவங்க எவ்வளோ புதுசோ அதே மாதிரி தான் பார்ட்னரும் புதுசு எப்பவுமே வந்து செக்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஃபுட்ஸ் அப்படின்னு எனக்கு கேட்டால் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா செக்ஸ்லேயுமே இன்னொன்று வயக்ரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது இல்லாமல் டு இம்ப்ரூவ் செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது என்னென்ன ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்குமா இல்லை சி வயக்ராறது இட்ஸ் இட்ஸ் மேஜிக் பில்லுங்க அதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து எரெக்ஷன் வந்து ஸ்பான்டெய்னியஸாக உடனே வந்து சரியாக நல்லா வரும் அப்படின்னா ஹார்ட் எரெக்ஷன்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு வந்து வயக்ரா மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அது எரெக்ஷன்றது நைன்ட்டி பர்சன்ட் ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நான் மோஸ்ட் கிட்ட சொல்வேன் பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எரக்ஷன்ன்றது எவ்வளோக்கு எவ்வளோ ரத்த குழாய்கள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட்லேயும் இருக்குது ஸோ சைக்கலாஜிக்கலாம் இருக்குது ஏன்னால் நீங்கள் வயகரான்றது வெறும் ரத்த குழாய்களில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும் மைண்டில் ஆக்ட் பண்ணாது நீங்கள் என்ன தான் வயகரா மாத்திரை சாப்பிட்டுட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா உங்களால் பண்ண முடியாது நீங்கள் வயகரா போட்டுவிட்டு நிறைய பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க சார் டாக்டர் நான் வயகரா போட்டேன் என்னால் வந்து ஆனால் செக்ஸ் பண்ண முடியலனா மைண்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும் ரிசீவ் பண்ணணும் நீங்கள் வயகரா சாப்பிட்டு ஒரு பழைய காலத்து படத்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எரெக்ஷன் வரும் இதே வயகரா சாப்பிட்டு ஒரு போனோகிராஃபி ஆபாச படம் பார்த்திங்கன்னா டெஃபரெண்ட்டாக வந்து எரெக்ஷன் வர ஏன்னா அந்த ஸ்டிமுலேஷன் வந்து பிரெயின் பிரெயின்குள்ளே வந்தாகணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வயகரான்றது ஒரு மேஜிக் பல் பட் ப்ராப்ளம் என்னன்னா இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீமேரிட்டல் செக்ஸ்ன்றது ரொம்ப காமன் ஸோ செக் கல்யாணம் ஆடத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற ஒரு அந்த ஃபீலிங் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து அவங்க நம்மளை பற்றி எந்த ஒரு ஒப்பீனன் வரக்கூடாது இவங்களுக்கு என்ன தெரிய மாட்டிங்கன்னா இவங்க எவ்வளோ புதுசோ அதே மாதிரி தான் பார்ட்னரும் புதுசு ஸோ இவங்க ஏன் நினச்சிக்கணும் இந்த மாதிரி பார்ட்னருக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன பண்ணாலும் இட் இஸ் குவிண்ட்டு பி ஓகே கரெக்டாக பட் இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு மாத்திரையை போட்டுறது மாத்திரை போட்டால் எரெக்ஷன் நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் பட் ப்ராப்ளம் என்ன மாத்திரையிலேருந்து வெளில வந்தீங்கன்னா திருப்பி நார்மல் எரக்ஷன் வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியாது அப்புறம் ஸோ நாலு வாட்டி மாத்திரை போட்டிங்க அஞ்சாவது வாட்டி மாத்திரை போடல எரெக்ஷன் இருக்குது பட் அந்த எரக்ஷன் நார்மல் இல்லை எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது ஹார்டாக இல்லை எப்படி ஹார்டாக இருக்கும் மாத்திரையில் வர எரெக்ஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன் அது வந்து நேச்சுரல் கிடையாது நார்மலாக வர எரெக்ஷனை நீங்கள் மாத்திரை போட்டதுனால அது வந்து சூப்பர் ஹைப்பர் நார்மல் ஆக்கிட்டு அதுதான் நார்மல் ஸ்டேட்டுன்னு எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் மாத்திரைகளில் வர பெரிய பிரச்சனை எவ்வளோ எடுக்கணும் என்ன டோஸில் எடுக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும் ஏன்னா வயக்கரான்றது ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் நீங்கள் அதை விட்டுட்டு அந்த மாத்திரை வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சா காற்றால சாப்பிட்டு சாயங்காலம் செக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க முடியாது வயக்கரா வந்து சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது ஸோ நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் வேகிற மாத்திரப்பட்டீங்கன்னா நான் வேகிறோட எஃபிகசி அதாவது அதோட பவர் வந்து குறைஞ்சிரும் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ செவன் ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் செக்ஸ் ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் போகிறது இல்லை அண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் யார் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வயகிற ஃப்ரெண்ட்ஸு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ இல்லாட்டி ஃபார்மசிஸ்ட்டு ஃபார்மசியில் போய் ஏதாவது கொடுங்க மாத்திரை கொடுங்க என்ன டோஸில் கொடுக்குறான் கூட என்ன கலந்துருக்கு ஒன்றும் தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பசங்க வந்து டைமை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக வயகரா எடுக்கிறான் ஸோ வயகரான்றது டைம் ப்ரொலாங் பண்ணுறதுக்கான மாத்திரையே கிடையாது வயக்கரான்றது எரக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொடுக்குற மாத்திரை நீங்கள் போய் இந்த டைமை ப்ரொலாங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நான் சம்பந்தமே இல்லை தெர் இஸ் நோ கனெக்ஷன் ஸோ டைம் ப்ரொலாங் பண்ண டைம் ப்ரொலாங் பண்ணு சொல்லி வயக்ரா போட்டு போட்டு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாள் வயக்கரா ஸ்டாப் பண்ணால் சரி அந்த வயகரா உங்களுக்கு ஒர்க் பண்ணாது டேக்கெட் ஃப்ளாக்ஸஸ்னு ஒரு ஃபினாமன் இருக்குது அப்படின்னா என்னன்னா நீங்கள் இருபத்தஞ்சி மில் வயக்ரா நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் லோவஸ்ட் மால் டுவெண்ட்டி ஃபைவ் மிலிகிராம் நீங்கள் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மிகிராம்ஸ் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வேலை செய்யாது டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபிஃப்டி போகணும் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஒரு மூணு வருஷத்தில் டச் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறம் என்ன இருபத்தாறு வயசுலேருந்து முப்பது வயசு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் டோஸ் வேகராக போட்டு முடிச்சாச்சு அதுக்கு மேலே உங்கள் எரக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் அதை விட்டால் இம்ப்ளான்ட்டை தவிர வேறு ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளுக்கு அடிமையாகி மாத்திரை ஸ்டாப் பண்ண உடனே எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது நிஜமாலே நமக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு மூட நம்பிக்கையில் சுற்றிட்டு இருக்க பசங்க நிறைய பேர் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட்ஸ் பெட்டர் டு கோ ஆகே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கக்கூடாது ஆர்கானிக் எடுக்கிறது பெட்டர் ஆர்கானிக் கேப்சூல்ஸ் எடுக்கலாம் பட் இந்த மாதிரி வயகர மாத்திரைகளை எடுக்கவே கூடாது ப்ராப்ளம் என்னென்னா ஆர்கானிக்ன்ற பேரில் நான் இந்த இந்த ப்ரோக்ராமில் சொல்கிற முக்கியமான விஷயம் தான் ஆர்கானிக் கேப்சூல்ஸ் கொடுத்தா டெரெக்ஷன் வந்து வராது ஆர்கானிக் கேப்சூல்ஸுன்றது என்ன மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ளட் வெசல்ஸை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நைட்ரிக் ஆக்சைடோட ப்ரீகாசஸ் சொல்லுவாங்க ஆர்ஜினைன் அப்படின்னும் ஸோ நான் காமனா குடுக்குறது வந்து எல் அர்ஜினை எல் அர்ஜனைன்றது நைட்ரிக் ஆக்சைடுன்றதான் இந்த பிளட் வெசலை வந்து பெருசுப்படுத்துகிற ஒன்று ஸோ அந்த எல் அர்ஜினைன் வந்து நைட்ரிக் ஆக்சைடுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப்பு இந்த எல் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் குடிச்சா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் ஆனா வயகரா மாதிரி எரக்ஷன்லாம் பயங்கர சிப் எரக்ஷன்லாம் பண்ணாது இது வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வர நிறைய அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ஸ் இதுல வர அந்த நேச்சுரல் சப்டன்சஸ்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் மெயின்டைன் பண்ணும் இது என்றைக்கு வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னைக்கு வேணால் நிறுத்தலாம் ஒன்றும் சைட் எஃபெக்ட் கிடையாது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுன்ற குரூப்பும் உங்களுக்கு வந்து ஸ்பாமுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அதே சமயம் எரக்ஷன்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் எனி டைம் யூ கேன் ஸ்டார்ட் எனி டைம் ஸ்டாப் பண்ணலாம் சைட் எஃபெக்ட்டும் எதுவும் கிடையாது ப்ரொவைடட் கரெக்டான டைமில் எடுத்தா பட் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நிறைய டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எல்லாம் மாத்திரைங்க போட்டுட்டு கூட வந்து பயங்கரா டேப்லெட்ஸ் போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த பயங்கர டேப்லெட்ஸ் வந்து யாரும் எடுக்கக்கூடாது எஸ்பெஷலி அன்மேரிட் பீப்புள் டெஃபினட்டாக வந்து இது எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரிஸ்கிரிப்ஷனில் ரீட் பண்ணுங்க பயங்கர மாத்திரை இருந்தால் எதுக்கு எனக்கு வயக்கரா புரியுதுங்களா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்டபேட்ரி எரெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் வாங்க மாஸ்டபேட் பண்ணுறப்போ எனக்கு சுயன்மம் செய்கிறப்போ எனக்கு வந்து எரெக்ஷன் பார்த்துல இதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போக வேண்டியது அதுக்கு வந்து ஒரு வயக்கரா மாத்திரை சாப்பிட வேண்டியது எதுக்கு தான் வயகரா சாப்பிட்றதுனே ஒன்று இல்லாமல் போச்சு ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கண்டறியாமல் விட்டிங்கன்னா பின்னாடி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஆர்கானிக் கேப்சூல்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கிட்டோம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பட் வயக்ரா டேப்லெட்ஸ் வந்து டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் எடுக்காதீங்க ஏன்னா தப்பாக நீங்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்களே போய் குவாலிஃபைட் டாக்டர்லாம் வேறு யாராவது பார்த்து அதை எடுத்துட்டிங்கன்னா தென் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் கேளுங்க எவ்ரி டைம் கேளுங்க எனக்கு வந்து இதில் வந்து ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு அதில் டக்குன்னு எரக்ஷன் வருதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உள்ள வயக்ரா இருக்குது இல்லாம சான்ஸ் கிடையாது பட் ஆனால் இந்த பக்கம் யூடியூப்ல பார்த்தோம்னா நேச்சுரல் வயோகரா அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டர்மெலன் லெமன் போட்டு காய்ச்சுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க ப்ராப்ளம் என்னன்னா அதுல வந்து எவிடன்ஸ் கிடையாது இப்போ ஒரு நூறு பேர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் கொடுக்குறோம் நூறு பேர் கொடுக்கல அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு குரூப்பையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் இதில் பிளஸிபோ எஃபெக்ட் ஒன்று இருக்கு அதாவது இந்த நூறு பேருக்கு வந்து வாட்டர்மெல்லன் நெக்ஸ்ட் ஆக்ட் எதோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேர் நீங்க கொடுக்கல ஆனால் மெலன் நெக்ஸ்ட் ஆக்ட்ன்னு சொல்லி வேறு ஏதோ ஒன்று ரெட் கலரில் கொடுக்குறீங்க அதையும் அவங்க குடிக்கிறாங்க இந்த நூறு பேரில் எடுக்காதவங்க நூறு பேர்லயும் முப்பது பேருக்கு வேலை செய்யும் அது வந்து ப்ளஸிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எப்படி இருந்தாலும் சில பேருக்கு ஒர்க் பண்ணுறதுனால அதை வந்து ஓஹோ ஒர்க் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி ஸோ நூறு நூறுன்றது ஒரு நம்பரே கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் எடுக்கணும் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேரை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுலாம் இட்ஸ் நாட் ஈஸி அந்த மாதிரி பண்ணி ஒரு ஸ்டடி வந்து சொன்னால் தான் அதை வந்து நம்ம ஃபாலோவே பண்ண முடியும் பத்து பேர் எடுத்தாங்க அஞ்சு பேர் எடுத்தாங்க அவங்களுக்கு ஆச்சு என் ஃப்ரெண்ட் எடுத்தான் அவனுங்கெல்லாம் இதெல்லாம் நான் எவிடன்ஸ் இருக்கா சொல்லு நான் எடுக்கிறேன் எவிடன்ஸ் இல்லையா சும்மார் இதுதான் ஓகே இட்ஸ் நாட் பட் அப்பப்போ சொல்ற இந்த ஒரு மைண்ட் செட்னால அப்படின்னாட்டலாம் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை பார்த்தேன் இது வந்து யூ கே நாட் அப்ளை இட் இன் மெடிசன் ஓகே ஏதாவது ஒரு டேட்டா வேணா தரலாமே தவிர நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வேக்சினே எடுத்துக்கோங்களேன் ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்காக ட்ரையல்லாம் பண்ணுறாங்க ட்ரையல் பண்ணி இவ்வளோ பேருக்கு போட்டோம் வேக்சின் இவ்வளோ சைடு எஃபெக்ட் வந்தது இவ்வளோ பேர் நல்லா ஆனாங்கன்னு சொல்லி எஃபிகசி பண்ண அப்புறம் தான் நீங்கள் வேக்சின் எடுக்கிறீங்க சும்மா வந்தால் என் ஃப்ரெண்டுக்கு போட்டால் அவர் நல்லா இருக்காரு நீங்கள் போட்டுக்கோங்களா போட்டுப்பீங்களா மாட்டிங்க அது மாதிரி அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த எக் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட்டா செக்ஸ் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா அது வாட் இஸ் இட் இஸ் நாட் ரியலி லைக் தட் லைக் என்னென்னா இப்போ நமக்கு உடம்புக்கு வேண்டிய சில புரதச்சத்துகள் புரோட்டீன் ஒமேகா த்ரீ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆனிமல் ஃபுட்ஸில் இருக்குது ஸோ அது வந்து எடுத்துக்கிறது வந்து ஜென்ரல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் எப்போவுமே வந்து செக்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஃபுட்ஸ் அப்படின்னு என்னை கேட்டால் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஃபேட்டு ரொம்ப கொலஸ்ட்ரால் டூ மச் ப்ரோட்டீன் எல்லாமே எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்ஸில் எடுத்திங்கன்னா ப்ராப்ளம் ஃபேட்டே வானாமா இல்லை உடம்புக்கு கொஞ்சம் ஃபேட் வேணும் கொலஸ்ட்ரால் வானாமா வேணும் ஏன்னா தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் தான் பேஸ் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டெஸ்டாஸ்ட்ரான்றது நமக்கு தெரியும் முக்கியமான அந்த ஹார்மோனை வச்சு தான் நம்ம வந்து பாடியே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது மேல டெஸ்டாஸ்ட்ரானுக்கு ப்ரீகசர் என்ன டெஸ்ட்ரான் எங்கேருந்து வருது கொலஸ்ட்ரால்ல வரும் ஸ்டீராய்ட் ஹார்மோஸ்லாம் எங்கேருந்து வருது கொலஸ்ட்ராலேருந்து வருது நீங்கள் கொலஸ்ட்ரலே எடுக்கலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு டெஸ்டாஸ்ட்ரான் வரும் ஸோ இட்ஸ் நாட் தட் வந்து எல்லாமே வந்து மாடரேஷனில் எடுங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள் வெயிட் போடாதீங்க கெட் என் ஆஃப் ரெஸ்ட்டு மைண்டு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ என் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டயட் கண்ட்ரோலில் இருங்க த சேம் டைம் கொஞ்சம் மெடிடேட்டும் பண்ணுங்கள் ஸோ மைண்டை வந்து நல்ல மியூசிக் கேளுங்கள் ப்ளேஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்போர்ட்ஸில் இருங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணால் தான் உங்கள் செக்ஷுவல் லைஃப் வந்து பெட்டர் வித் தட் வந்து நம்ம கான்வர்சேஷனுடைய ஒரு என்டுக்கு வந்திருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ